வேலி நடுவி தனித்துவான வாசமாயிருக்கீரு. உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினாலே தொருளோம். உமது கோலினாலே தொருளோம். உமது கோலினாலே தொருளோம். உமது கோலினாலே தொருளோம். சங்கீதம் 91 வசனங்கள் 1 முதல் 16 முடிய நாம் மாறி மாறி வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் நடக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். உடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயக்கடாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். வேத பாட பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. ஆமென். 91 சங்கீதம் மிக அருமையான சங்கீதம். இந்த 91 சங்கீதம் யார் எழுதினது, எந்த சந்தர்ப்பத்திலே எழுதப்பட்டது, யாருக்காக எழுதப்பட்டது போன்ற முன்குறிப்புகள் 91 சங்கீதத்தில் இல்லை. ஒருவேளை மற்ற எல்லா காரியங்களும் நாம யூகித்து கொள்வது தான். பிரியமானவர்களை, 90 சங்கீதம் மோசே எழுதின சங்கீதம். இந்த 91 சங்கீதமும் மோசே எழுதின சங்கீதமாக இருக்கலாம் என்று ஒரு சில வேத பண்டிதர்கள் கணிக்கிறார்கள். என்னுடைய எண்ணமும் அப்படிதான். 90 சங்கீதத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக பார்க்கிறேன். 90 சங்கீதத்தில் உள்ள கடைசி 4 சொற்கள் 91 சங்கீதத்தினுடைய முதல் 4 சொற்களாகவும் அமைந்திருக்கிறது. இருக்கட்டும் பிரியமானவர், இந்த 90 சங்கீதத்தினுடைய விசேஷம் என்னவென்றால், ஒரு தகப்பன் தன் பிள்ளையின் இடத்துல, ஒரு மூத்த ஊழியன் ஒரு இளம் ஊழியன் இடத்துல, ஒரு தலைவன் தன்னை பின்பற்றி வருகிற ஒரு தொண்டன் இடத்துல பேசுவது போல இந்த சங்கீதம் அமைந்திருக்கிறது. ஒருவேளை நான் இப்படியாக யூகித்துக் கொள்கிறேன், அந்த யூகம் பக்தி விருத்திக்கு ஏதுவாக இந்த சங்கீதத்தை விளங்கிக் கொள்வதற்கு ஏதுவாக அமைந்திருக்கிறது. மோசே யோசுவாவோடு பேசுகிறான் என்று வைத்துக்கொள்வோம். 2 கேரக்டர், மோசே யோசுவாவோடு கூட பேசுகிறான். இன்றைக்கு இந்த ஆராதனையில் இந்த சங்கீதம் முழுவதையும் ஒரு விரிவுரையாக பார்க்க போகிறோம், வசன வசனமாக. அதில் வருகிற குறிப்புகளையும் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். நேரடியாக வைத்துக் கொள்ளுங்கள் ஆயத்தமாக. 1 வசனத்தில் பார்க்கிறோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான்.
இந்த சங்கீதம் ஒரு பொதுவான இஸ்ரவேலனுக்காக அல்ல, ஒரு சாதாரண ஒரு இஸ்ரவேல், எகிப்தை விட்டு வெளியே வந்தவன், வனாந்தரத்திலே கடந்து வருகிறவன், செங்கடலை கடந்தவன், அவனுக்காக அல்ல, அவனுக்கு இத்தனை வாக்கு திட்டங்கள் அல்ல, பொதுவான ஒரு இஸ்ரவேலனுக்கு அல்ல. பிரியமானவர்களே, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே இருக்கிற ஒரு இஸ்ரவேலனுக்கும் அல்ல, அந்த ஆசரிப்பு கூடார பிரகாரத்திலே வந்து சேர்ந்தானே அவனுக்கும் அல்ல. ஒருவேளை அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே பணி செய்கிறான் ஒரு ஆசாரியன், அவனுக்கும் அல்ல. இந்த வாக்குத்தத்தம் நிறைந்த இந்த சங்கீதம் யாருக்கு? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவனுக்கு. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறது என்றால், ஆசரிப்பு கூடாரத்திலே பிரியமானவர்களே பிரகாரம் உண்டு, பரிசுத்த ஸ்தலம் உண்டு, மகா பரிசுத்த ஸ்தலம் உண்டு, மகா பரிசுத்த ஸ்தலம் உண்டு. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு தான் உன்னதமானவருடைய மறைவு என்று சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில ஒரு மறைவு இருக்கு, ஒரு திரைச்சியில் இருக்கு. அந்த மகா பரிசுத்த ஸ்தலம்தான் உன்னதமானவருடைய மறைவு என்று அழைக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர், அங்கே அவருடைய சக்கனா மகிமை நிழலிட்டு கொண்டிருக்கும். அந்த உன்னதமானவருடைய மறைவில், அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் நிற்கும்போது சர்வ வல்லவருடைய ஒரு நிழல் அவன் மேலே படுகிறது. அவன் அங்கே சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்கி இருக்கிறான். கச்சித்தமானால் வருகிற வாரங்களிலே இந்த உன்னதமானவரின் மறைவுக்குள்ளே போவது எப்படி என்பதை உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன், முன்பு சொல்லியிருக்கிறேன். அப்படி உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் தான் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். இவன் மோசே யோசுவா இடத்திலே சொல்லுவதாக வைத்துக் கொள்வோம். மோசே சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி, யோசுவா கேளு, நான் கர்த்தரை நோக்கி நீர் நடக்கலும் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இப்படி உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த மறைவில் இருக்கும்போது நான் தேவனிடத்தில் இப்படி அறிக்கை பண்ணுவேன், என்ன விதமாக அறிக்கை பண்ணுவேன் குறித்து கொள்ளுங்க. ஒரு நான்கு விதமான அறிக்கையை சொல்லுகிறேன். நான் கர்த்தரை நோக்கி, நான் யாவேவை நோக்கி, யாவே என்றால் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் கொரோனா வருவதற்கு முன்பாகவும் இருக்கிறார், கொரோனா வந்த பிறகும் இருக்கிறார், கொரோனா போன பிறகும் இருப்பார். அவர் பிளாக் டெத் வந்தபோதும் இருந்தார். உலகத்தில் 1720 17-20 ஒரு பெரிய கொள்ளை நோய் வந்தது, 18-20 வந்தது, 19-20 வந்தது, இப்போது 20-20 வந்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இருக்கிறவராகவே இருக்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நீ தான் எனக்கு அடைக்கலாம். பிரியமானே, தேவன் தான் எனக்கு அடைக்கலாம் என்று மற்றொருடத்திலே சொல்லுவதல்ல. பிரியமானே, தேவன் தான் எனக்கு அடைக்கலாம் என்று பிரசங்கத்திலே சொல்லுவதல்ல, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவரை பார்த்து அப்பா நீ தான் எனக்கு அடைக்கலாம் என்று சொல்ல வேண்டும். அவருக்கு தெரியும் நாம் சொல்லுகிறது உண்மையா பொய்யா என்று. பிரசங்கத்திலே நான் சொன்னால் அது உண்மையா பொய்யா என்று நேருக்கு தெரியாது. ஆனால் நான் அவரை பார்த்து நான் சொல்லும்போது இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், உண்மையாக சொல்கிறேனா பொய்யா சொல்கிறேனா என்பதை அவர் அறிந்து கொள்வார். நான் அவரை பார்த்து சொல்ல வேண்டும், அவரை நோக்கி சொல்ல வேண்டும், கர்த்தாவே நீர் எனக்கு அடைக்கலாம். ரெண்டாவது சொல்லணும், நீர் தான் என்னை சுற்றி இருக்கிற கோட்டை, சத்துரு உள்ளே போக முடியாது, என்னை சுற்றி நீர் சுவரெழுப்பி இருக்கு, நீர் தான் என்னுடைய கோட்டை. இந்த இருக்கிறவராக இருக்கிற இவர் என்னுடைய தேவன், இவர் இஸ்ரவேலின் தேவன் என்றல்ல, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்னுடைய முற்பிதாக்களின் தேவன் என்றல்ல, இவர் என்னுடைய இரட்சகராகிய இயேசுவின் தேவன் என்றல்ல, இவர் என்னுடைய தேவன். பிரியமானே, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த யாவே தான் என்னுடைய தேவன். யார் என்னுடைய தேவன்? இஸ்ரவேலின் தேவன் என்னுடைய தேவன் என்றல்ல, இருக்கிறவராகவே இருக்கிறவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர் தான் எனக்கு தேவன் என்று அவரிடத்துல சொல்ல வேண்டும், அவரை பார்த்து சொல்ல வேண்டும், நான் உண்மையில் நம்பிக்கையாயிருக்கிறேன்.
நான் உம்மை நம்பி இருக்கிறவன், தேவனே நான் நம்புகிறவன் அப்படின்னு அவர்கிட்ட சொல், என்று சொல்லுவேன். யார்கிட்ட சொல்ல? அவரை நோக்கி பார்த்து அவர்கிட்ட சொல்லுவேன். இப்போ யாவே, நீர்தான் எனக்கு தேவன், எனக்கு எல்லாம். தேவன் என்றால் எல்லாம் என்றார். தேவன் தேவன் என்றால் எல்லாம். இந்த எல்லாம் என்ற தமிழ் சொல்லுதான் எபிரேயத்தில் ஏலோகிம், ஏலோகிம் என்றது ஆல். பிரியமான இந்த ஏல் என்று சொல்லுவதைத்தான் ஆங்கிலத்தில் ஆல் என்று சொல்லுகிறோம், அதைத்தான் அரபி மொழியில் அல் என்று சொல்லுகிறோம். அல் என்றால் எல்லாம் என்ற அர்த்தம். அதான் எபிரேயத்தில் எல்லாம், ஏலோகிம் எல்லாம். அவர் பார்த்து சொல்லணும், எல்லாம் நீங்கள் தான்ப்பா, அதான் நான் நம்பி இருக்கிறேன். பிரியமலை நாலாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அண்டர் ஹிஸ் விங்ஸ், அவருடைய செட்டைகளின் கீழே நான் அடைக்கலமாக இருக்கும்போது பிரியமலை அவரே எனக்கு, அவருடைய சத்தியமே எனக்கு கேடகமும் பரிசியமாக இருக்கு. நான் இப்போ மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்துட்டேன்ப்பா, அவருடைய செட்டைகளின் கீழே இருக்கிறேன். அவர் தான் எனக்கு கேடகம், அவர் தான் எனக்கு பரிசு. அவருடைய நிழலிலே நான் தங்கி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ மூன்று நான்கு வசனங்களில் மோசே யோசுவாட்ட சொல்வதாகவே பார்ப்போம். அவர் சொல்கிறாரு, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டுகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாம். இந்த மூன்று காரியங்கள் சொல்கிறார் பாருங்க. பிரியமானவர்களே, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார். இந்த தேவனை நாம் நம்பி இருக்கும்போது பிரியமானவர்களே, நம்முடைய கால்களுக்கு மறைவான வலைகள் வைக்கப்படும். எப்படி அந்த அறியாத்தனமாக அந்த பறவைகள் கண்ணியிலே சிக்கி கொள்ளுகிறதோ, அந்த வலைக்கு கீழே இருக்கிற ஆகாரத்தை பொறுக்கலாம், தூண்டில் இருக்கிற அந்த இரையை சாப்பிடலாம் என்று அறியாமல் போய் அந்த மீன் மாட்டிக்கொள்வது போல், அந்த பறவைகள் அந்த புறா மாட்டிக்கொள்வது போல, அதற்கு கீழே என்ன வலை இருக்கிறது என்று தெரியாமல் ஏதோ அந்த மீனை சாப்பிட்றலான்னு போய் வாயை வச்சது. இப்படி எத்தனையோ பேர் வலைகளில் மாட்டிக்கொண்டு கால் சிக்கி கொண்டிருக்கு, தெரியாமல் சில பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு எப்படியாவது வெளியே வந்துடலான்னு நினச்சோம். ஒரு கால் எடுத்தால் இன்னொரு கால் இன்னும் கீழே போகுது, வெளியே வர முடியலை. இதை கேட்ட தீர்க்க தரிசனமாக உன்னோடு கூட பேசுகிறேன், மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் பொருளாதார ரீதியாக. உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை குறித்த காரியங்களில், காதல் வலைகளிலே நீ மாட்டிக்கிட்டு இருக்கிற, யார்கிட்டையும் பிணைப்பட்டிருக்கிற, வேடனுடைய கண்ணியில் இருக்கிற. நீ வேடனுடைய கண்ணிக்கு மாட்ட மாட்டா என்றல்ல, மாட்டினவர்களுக்கு இன்றைய கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்க. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு விடுவிக்கிறார். வேடனுடைய கண்ணிக்கு மாத்திரமல்ல, பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்புவிக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஆங்கிலத்தில் நாய்ஸ் அண்ட் பெஸ்டிலன்ஸ், ரொம்ப சத்தம் போடுற கொள்ளை நோயின்னு போட்டிருக்கு. எனக்கு ஒருவேளை தீர்க்க தரிசனம் கொரோனாவை பற்றி தான் சொல்லிட்டாங்களோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லோரும் கொரோனா கொரோனான்னு சத்தம் போட்டு சில மொழிபெயர்ப்புகளை டெட்லி பெஸ்டிலன்ஸ், கொள்ளை கொண்டு போகக்கூடிய கொள்ளை நோய். பிரியமானவர்களை, வெறுமனே இப்படிப்பட்ட வியாதி பலவீனங்கள் மாத்திரமே, கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பாவங்கள், எதையோ தெரியாதனமாக தொட்டுடுறோம், எதையோ தெரியாத நம்ம பழகிடுறோம், நம்மால் வெளியே வர முடியலை, ஆன்டிபயாட்டிக் கிரியே செய்ய மாட்டேங்குது. எத்தனையோ பிரசங்களை கேட்குறோம், உபதேசங்களை கேட்குறோம், எஃபெக்டிவாக கிரியை செஞ்சு வெளியே கொண்டு வர முடியலை. தாயின் கண்ணீர், தகப்பனின் போதனை, எந்த ஆன்டிபயாட்டிக்கும் கிரியை செய்ய மாட்டேங்குது. போவோம், இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கு, ரொம்ப தொட்டிக்கிடுச்சு, ரொம்ப தொட்டிக்கிடுச்சு, அந்த விஷக்கிருமிகள் ரொம்ப ஃபார்ம் ஆகிடுச்சு. அடித்தாலும் சரியாக திருந்த மாட்டேக்கான், திட்டினாலும் திருந்த மாட்டேக்கான், கண்ணீர் விட்டாலும் திருந்த மாட்டேக்கான்னு என்ன பண்ணுறது, இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு.
ஆனாலும் கர்த்தர் அந்த கொள்ளை நோய்க்கு தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். பிரியமாலே அவருடைய மூன்றாவது அவருடைய சிறகுகளாலே மூடுவார். அந்த சிறகு என்பது அதில் உள்ள ஒரு வார்ம், அதில் உள்ள ஒரு உஷ்ணம், ஒரு அரவணைப்பு. தாய் தன் பிள்ளைக்கு கோழி தன் குஞ்சுகளை அரவணைப்பது போல தேவனுடைய ஒரு அரவணைப்பு. அப்ப அந்த உன்னதமானுடைய மறைவுக்கு வருவோமானால் பிரியமானவர்களே நம்முடைய கால் கண்ணியிலே மாட்டியிருந்தாலும் கூட அவர் விடுவிக்க வல்லவராயிருக்கும். சில கொள்ளை நோய்கள் நம்மை பாழாக்கக்கூடிய கொள்ளை நோய்கள், நம்முடைய எதிர்காலத்தில் நம்முடைய வாழ்க்கையை பாழாக்கக்கூடிய கொள்ளை நோய்களாக இருக்குமானாலும் அவர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய அன்பின் சட்டைகளாலே சட்டைகளுக்குள்ளே நம்மை அரவணைப்பார். அதை சொல்லிட்டு 5-6 வசனங்களுக்குள்ளாக கடந்து போவோம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாது இருப்பாய். குறித்து கொள்ளுங்க, ஒரு 4 காரியங்களை சொல்லுகிறார். பொதுவாக இந்த 4 காரியங்களை குறித்து தான் நமக்கு பயம் வரும். முதலாவது சொல்றார், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு, டெரர் பை நைட். இரவில் உண்டாகும் பயங்கரம் என்றால் என்ன? இரவு என்பது நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். நல்லா தூங்குறோம், தூங்கும்போது கிட்டத்தட்ட நம்ம மறித்த மாதிரி தான், மூச்சு மாத்திரம் தான் விட்டுக்கிட்டு இருப்போம். நமக்கு எதுவும் தெரியாது, நமக்கு எதுவுமே தெரியாது. பிரியமால கிட்டத்தட்ட நம்ம மறித்த மாதிரி தான். சிலர் தூங்கும்போது உண்மையாகவே மறித்த மாதிரி தான், அடித்தாலும் கூட சிலருக்கு தெரியாது. பிரியமானவர்களே, ஏதோ சொப்பனம் காண்றோம், சொப்பனத்தில் அடிக்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிக்கோ. ராத்திரி ஏதோ சொப்பனம் கண்ட 4 பேர் என்ன அடிக்கிற மாதிரி, அப்பா தட்டி எழுப்பியிருப்பார், 4 பேர் என்ன அடிக்கிற மாதிரி இருந்துச்சுப்பா. பிரியமானவர்களே, இப்போ நம்ம தூங்கும்போது ஒருவேளை ஒரு தேள் வருது, ஒரு பாம்பு வருது, நமக்கு தெரியாதுங்க. திருட மாறாம் தெரியாது, நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, முடிச்சாதான் ஓகோ இப்படி வந்திருக்கானா அப்படின்ட்டு. ஒரு நாள் ஒருத்தர் நல்லா தூங்கிட்டு இருக்கான், தூங்கிட்டு போய் திடீர்னு சொல்லி என்னமோ யாரோ தடவுற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா ஒரு திருடன் இவன் தலைமை கடையில் பீரோ சாவி இருக்கான் தேடிட்டு இருந்திருக்கான். இவன் முழிச்சிட்டான். முழிச்ச உடனே ரொம்ப புத்தியாக திருடனை பார்த்து கேட்டான், ஏண்டா நீ புது திருடனாடா அப்படின்னா. திருடன் அப்படி பயந்துட்டான், என்ன புது திருடனாடான்னா. ஏன்னா ஏண்டா புருஷன் தலைநகர்லையே சாவியை தேடும், பொண்டாட்டி தலைநகரில் தேடணும்டா, இது கூட அவங்க விவரம் தெரியலையே, புது திருடனாடா அப்படின்னு. நான் சரிக்க பார்த்தா நிறைய வீட்டில் சாவி அங்கே தான் இருக்கு போல. அவள் இரவின் பயங்கரம் என்றால் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகள் வரும், நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியலை. நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு, நம்முடைய படிப்பு, நம்முடைய சாமர்த்தியம், நம்முடைய அறிவு திறன், ஒன்றுமே நம்மை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள். அதை குறித்து நீ பயப்பட வேண்டாம். உன் நித்திரை இன்பமாக இருக்கும் என்றால் உன்னுடைய எல்லா சூழ்நிலையிலையும் உன்னை காத்து கொள்ளக்கூடிய ஒருவர் இருக்கிறார், நீ பயப்படாத. இரவு என்பது உன்னால் ஒன்றுமே கிரியை செய்ய முடியாது. நீ கிரியை செய்ய முடியாத இரவு வேளையிலையும் அவர் உன்னை காப்பார். ரெண்டாவது, பகலில் பறக்கும் அம்பு என்றிருக்கு. பிரியமானவர்கள், நல்ல கண்ணை திறந்துகிட்டு இருக்கோம், அங்கேருந்து ஒரு அம்பு வருது, இங்கேருந்து ஒரு அம்பு வருது. இந்த அம்பு ஒரு வேளை யார் எய்கிறா என்று கூட நமக்கு தெரியாது. பிரியமானவர்களை, அங்கே அம்பு எய்கிறவன் மறைந்திருக்கிறான். நம்ம வேதத்தில் பார்க்கும்போது நம்முடைய தேவன் கையில் பட்டயம் இருக்கும், ஆனால் பிசாசு கையில் வில்லு இருக்கும். பிசாசு கையில் வில்லு இருக்கும், வில்லு அம்பு மறைந்திருந்து எய்வது, தூரத்திலிருந்து அடிப்பது. பட்டயம் என்றால் நேருக்கு நேர் வாடா, ஒண்டி கொண்டி வாடா பார்த்தார். நம்ம தேவன் கையில் பட்டயத்தோடு தான் இருப்பார். அவருடைய மறைந்திருந்து வில்லு விடுறது தான் பிசாசு. பகல விஷயம் சரு சரு சருன்னு அம்பு வரும். சில வேளை மாமியார்ட்டிருந்து வரும், சில வேளை மருமகாட்டிருந்து வரும், சில வேளை பக்கத்து வீட்டிலேருந்து வரும், வேலை ஸ்தலத்தில் வரும், சரு சரு சருன்னு பறக்கும்.
செலவில் யார் விடுறான்னு தெரியும், செலவில் யார் இந்த அம்பை விடுறாங்கன்னு தெரியாது, எங்கேருந்து எய்கிறாங்கன்னு தெரியாது. நம்ம எங்கேருந்து எய்கிறாங்க, யார் எய்கிறாங்க, யார் நம்மளை பற்றி இப்படி பேசுனா, ஏன் பேசுனாங்க ஒன்றுமே தெரியாதுங்க. அம்பு மாத்திரம் வரும். அதனால தான் நம்ம தமிழில் சொல்லுவாங்க, எய்தவன் இருக்க அம்பை நோவது என்னம்பாங்க. இந்த அம்பை நோந்து என்ன பிரயோஜனம், இதை நோவுறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது, எவ்வித ஒருத்தன் பின்னாலெல்லாம் இருக்கிறான், யாரோ தூண்டி விடுறான், இவன் வந்து கத்துறான், இல்லை இவன் மேலே கோவப்பட்டு என்னத்தை பண்ண, வேலை சிறத்து அம்பு வருது, வீட்டில் அம்பு வருது, சபையில் அம்பு வருது. பிரியமானவர்களை பகலில் பறக்க அம்பு, நீ பயப்படாதப்பா. யோசுவா, நீ அவருடைய சமூகத்தில் இருக்கிற பயப்படாத, நீ உன்னதமானுடைய மறைவுக்கு வந்துட்ட பயப்படாத. எதுக்கு பயப்பட வேண்டாம், இரவில் உண்டாகும் பயங்கிறது. இரவு என்றால் உன்னாலே ஒன்றுமே கிரியை செய்ய முடியாது, நீ பயப்படாமல் தூங்க அவர் பார்த்து கொள்வார். ரெண்டாவது, எங்கேயோ இருந்து மறைந்திருந்து தாக்குகிறான், அம்பு எய்கிறான், வார்த்தைகளை எய்கிறான், கல்லை எய்கிறான், சொல்லை எய்கிறான், நீ பயப்படாத, நீ பயப்படாத. மூன்றாவது, இருளில் நடமாடும் கொள்ளை நோய். பிரியமானவர்களே, இந்த கொள்ளை நோய் இருட்டில் தான் இருக்கு, கண்ணுக்கு தெரியாது. இந்த விஷக்கிருமி கண்ணுக்கு தெரியாது, பாம்பு அல்ல, தேள் அல்ல, சிங்கம் அல்ல, புலி அல்ல. பிரியமானவர்களே, இந்த வைரஸ், இந்த நுண்கிருமி, இந்த பாக்டீரியா, இல்லாவிட்டால் வைரஸ் நம்முடைய கண்ணுக்கு தெரியாது, அது இருளில் நடமாடுது, அது யாரும் பார்க்க முடியாது. ஒருவேளை பெரிய பெரிய மைக்ரோஸ்கோப் அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க, சோதனை கூட்டங்களில் பார்க்க முடியும். மற்றபடி இப்போ இங்கே யாரோ தும்முனாங்க, தும்முனா உடனே இங்கே பரவுது என்று சொன்னால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இருளில் நடமாடும் கொள்ளை நோய், அதே போல் அநேக பிரச்சனைகள் வெளிப்பிரகாரமாக நம்ம கண்ணுக்கு தெரியாது. வேதத்தில் பாசிக்கிறோம், நீதிமொழிகள் அங்கே ஒரு பைத்தியக்காரன், பேதையான மனுஷன், நல்லா சாந்திரம், அவன் டைம் பார்த்துக்க சாந்திரம், மாலை மயங்குகிற நேரம், மாலை மயங்குகிறதில் மனசு மயங்குகிற நேரம், அவன் வீட்டை விட்டு புறப்பட்டான், வாக்கிங் போகிறான். எங்கே வாக்கிங் போகிறான், அவள் இருக்கிற தெருவுக்கு பக்கத்து தெருவில் போகிறான். ஹே, அப்படிலாம் ஏண்டா போகிறேன், தப்பா? அந்த பக்கத்து தெருவழியாக போனால் தப்பா? தப்பே இல்லை. பக்கத்து தெருவழியாக போனவன் திரும்பி வரும்போது அவள் இருக்கிற தெருவழியாக வந்தான். சாலமன் ஞானி நீதிமொழிகளில் எழுதி வச்சிருக்கிறான். இந்த தெருவழியாக போயிட்டு வரும்போது அவள் இருக்கிற தெருவழியாக வந்தானா? தப்பா? ரோட்டில் போகிறது கூட தப்பா? இதில் என்ன தப்பு இருக்கு? அவள் இருக்கிற தெருவழியாக வந்தான். அவனை பற்றி படுற பைத்தியக்கார, பேதையான மனுஷன், அவன் அவனை பார்த்து ஹலோன்னா, இவனும் ஹலோன்னு, ஹலோ சொன்னால் தப்பா? அவன் ரொம்ப கோயிலுக்கெல்லாம் போகிற பிள்ளை, பாதி பேர் கெடுறதே கோயிலுக்கு போகிற பிள்ளைங்கிட்ட தான். அவள் கோயிலுக்கெல்லாம் போகிற பிள்ளை, அவள் வந்து சொல்கிறா, நான் இப்போ தான் கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன், இப்போ தான் நான் சமாதான பலியை செலுத்தினேன், இப்போ தான் நான் காணிக்கப்பட்டு வந்திருக்கிறேன், இப்போ தான் சாமிக்கு பட்டு வந்திருக்கிறேங்கிறான். இவன் கேட்டான், அவன்கிட்ட நீ விபிஎஸ் எடுக்கியா, சண்டே ஸ்கூல் எடுக்கியா, இதெல்லாமா அவட்ட கேட்டான். அவளும் பட்டியல் போட்டு சொல்கிறான். இவன் பாவம் பேதையான மனுஷன், சொன்னதோட விட்டாளா, அவள் கல்யாணம் கட்டினவா வேறு. அவனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்கார் வெளியூருக்கு போயிருக்கார், வர நாளாகவும் பையெல்லாம் கொண்டு போயிட்டார். கேட்டானே, இவன் நல்ல பையன், ஆனால் பேதையான பையன், சொல்லிட்டு விட்டாளா? அப்படியே பைபிளில் இருக்கிறத கூட்டாமல் குறைக்காமல் சொல்கிறேன், பெட்டெல்லாம் ரெடியாக வச்சிருக்கிறேன் சொல்லிட்டு அவனை வானே கூப்பிடல, அவ தப்பே பண்ணலை, சொல்லிட்டு பேசாமல் வீட்டுக்குள்ளே போகிறா. இந்த அடிக்கப்படுற மாட்டை போல, மாட்டு ஜென்மம், எரும மாட்டோ பசு மாட்டோ தெரிலங்க, மாடுன்னு மட்டும்தான் போட்டுருக்கு. அடிக்கப்படுற மாடு மாதிரி பின்னாலேயே போகிறான், லொக்கு லொக்கு லொக்குன்னு சொல்லி விட்டுக்கிட்டு. ஐயா, நான் வந்து இது கூட்டி குறைச்சி சொல்லலை, பைபிளில் இருக்கிறத சொல்கிறேன். இப்படிப்பட்ட முட்டாள்களை பற்றி அவனை முட்டாள்னு பைபிள் சொல், பேதையான மனிதன், புத்தி இல்லாத மனிதன்னு போட்டு. அதான் இங்கே பார்க்குறோம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய். அந்த தெருவில் அவனுக்கு இப்படி ஒரு டேஞ்சர் இருக்குன்னே அவனுக்கு தெரியாது. அவனுடைய ஈரல் கொலை கிழிக்கப்பட்டது, அவனுடைய ஈரல் கொலை கிழிக்கப்பட்டது.
ரெண்டா கிட்டத்தட்ட பெரிய மலை சாலமோனுடைய காலம் 3000 ஆண்டுகள். 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்படிப்பட்ட ஒரு முட்டாளை அவன் பலகணியிலிருந்து பார்த்து நான் பார்த்து கொண்டிருக்கும் போது மாலை மயங்கும் வேளையிலே பேதையான மனுஷரிலே ஒருவன் இப்படி போனான் என்று எழுதி வைத்திருக்கிறான் என்றால், இன்றைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட கொள்ளை நோய்க்கு மாட்டிக்கொள்வார். அங்கே டேஞ்சர் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், நல்ல பட்ட பகல்ல வர்ற அழிவு, பிக்கி பாக்கெட் அடிக்கிறான், கற்பழிக்கிறான், நடு ரோட்டில் ஓட ஓட விட்டு விட்டுறான், செயின் ஸ்நாச் பண்ணிட்டு போடுறான், பட்ட பகல்ல வர்ற சங்காரம். நான் சொன்னது போல் ஆக்சிடென்ட் நடக்கு, பிளெயினில் பண்ணாலும் ஆக்சிடென்ட் நடக்குது, ட்ரெயினில் பண்ணாலும் ஆக்சிடென்ட் நடக்குது, காரில் பண்ணாலும் ஆக்சிடென்ட் நடக்குது, பைக்கில் பண்ணாலும் நடக்குது. சும்மானே சொல்லி தெருவில் பிளாட்ஃபார்மில் ஓரம் பண்ணனால குடிகாரப்பை வந்து ஏற்றிட்டு போயிரு. பகலில் பிரியமலை மத்தியானத்தில் பாழாக்கும் சங்கார், பூமி அதிர்ச்சிங்கிறாங்க, சுனாமிங்கிறாங்க, சுழல் காற்று சைக்ளோன் அப்படிங்கிறாங்க, பட்ட பகலில் வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலை. இங்கே 4 காரியங்கள் சொல்கிற, அந்த 4 காரியங்களை கொடுத்து நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஒன்று இரவின் பயங்கரம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்று மறைந்திருந்து எய்கிற அம்பு, அதுக்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இருளில் நடமாடும் கொள்ளைனும், அது நம்ம டேஞ்சர் இருக்குது. சிங்கம் இருக்குது, கரடி இருக்கான் தெருவில் பேருக்க மாட்டான். சிங்கம் இருக்குன்னா போவானா? ஐயோ வழியில் சிங்கம் இருக்குது, நான் போக மாட்டேன். சிங்கம் இருந்தால் அவன் போயிருக்க மாட்டான். அங்கே இருந்தது ஒரு அழகான ஒரு பரஸ்திரி, அதுவும் நல்ல கோயிலுக்கெல்லாம் போகிற பரஸ்திரி. இப்போ அப்போ தான் சாமி கொண்டு வந்திருக்க, சமாதான பலியை செலுத்தி விட்டு வந்திருக்கிறார். அதனால தான் இப்போ போயிட்டான் தெரியாமல். இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், பட்ட பகலில் நமக்கு விரோதமாக வர்ற விபத்து, ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இந்த 4 காரியங்களுக்கும் ஆண்டவர் சொல்ல நீ பயப்படாத, இந்த 4க்கும் நீ பயப்படாது இருப்பாய். டேஸ் ஆஃப் ஹரா ஆர் நைட்ஸ் ஆஃப் டெரர், ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. 7:8, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. என்ன பாழாக்கும் சங்காரமோ, இரவில் நடமாடும் கொள்ளை நோயோ, இருளில் நடமாடும் கொள்ளை நோயோ, பகலில் பறக்கும் அம்போ, எதுவானாலும் சரி நீ பயப்படாத. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். இதை வாசிக்கும் போது சிலருக்கு அப்போ இந்த ஒரு ஆக்சிடென்ட் வருது, ஒரு சுனாமியில் செத்து போடுறாங்க, இல்லை ஒரு பில்டிங் கொலாப்ஸ் ஆகுது, ஒரு ஏரோப்ளேன் கிராஷ் ஆகிடுச்சு, அவங்கெல்லாம் துன்மார்க்கரா? துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். என் பக்கத்தில் 1000 பேர் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுகிறாள் என்றால் துன்மார்க்கரா என்ற ஒரு கேள்வி. நல்லா புரிந்து கொள்ளுங்க, துன்மார்க்கருக்கு வரும் பலனை எப்படி நம்ம பார்ப்போம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான வசனம் குறித்து கொள்ளுங்க. பிரசங்கி 9:2-3 திருப்பி கொள்ளுங்க. 9:2-3, எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும், எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும். சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும், நற்குணமும் சுத்தம் உள்ளவனுக்கும் சுத்தம் இல்லாதவனுக்கும், பலியிடுகிறவனுக்கும் பலியிடாதவனுக்கும், கோயிலில் போய் பலியிடுகிறவனுக்கும் பலியிடாதவனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். நல்லவனுக்கு எப்படியோ பொல்லாதவனுக்கும் அப்படியே, ஆணையிடுகிறவனுக்கும் ஆணையிட பயப்படுகிறவனுக்கும் சமமாய் சம்பவிக்கும். இப்படிதான் நடக்குது உலகத்தில். இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது? அடுத்த வசனம், எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது, சூரியனுக்கு கீழே நடக்கிறது எல்லாவற்றிலும் விசேஷித்த தீங்கா இருக்கப்பா. நல்லவனுக்கும் ஒரே மாதிரி நடக்கு, கெட்டவனுக்கும் ஒரே மாதிரி நடக்கு. கெட்டவனை டமால் டமாலுக்கு அடுத்து 2 அடி போட்டாருன்னா நல்லா இருக்கும். நல்லவனுக்கு எப்படி நடக்கும் அப்படிதான் கெட்டவனுக்கு நடக்கு, கெட்டவனுக்கு எப்படி நடக்கும் அப்படித்தான் நல்லவனுக்கு நடக்கு. சூரியனுக்கு கீழே நடக்கிறவள் எல்லாவற்றிலும் விசேஷித்த தீங்காம். ஆதலால் மனுபுத்திரன் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கு.
நான் நல்லவனாக இருந்தேன், என்னத்தை கண்டேன், நல்லவனாம் ரொம்ப ரொக்கமா பெரியம்மான்றால் அந்த நாட்களே முடிவிலை தொடக்கம் என்று ஒரு அருமையான நாடகம் போட்டோம். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருவேளை இந்த கலைத்துறையில் இருந்தனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு கதை வசனம் நாடகம்லாம் எழுதவே இல்லை. அநேக ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக முடிவிலை தொடக்கம் என்ற ஒரு நாடகத்தை எழுதி ரொம்ப அருமையான நாடகம் பிரியமல்லே. அதில் உள்ள காட்சிகள், அதில் தம்பி உதய் நடித்தது, பிரியமல்லே உதயனுடைய தாயாக நான்சி நடித்ததெல்லாம் இன்னும் அப்படியே கண் முன்னாலே எனக்கு இருக்கிறது. ரொம்ப அருமையான ஒரு நாடகம், ஒரே நாள் இரவு எழுது. அதில் அப்படி தான், அவங்க அம்மா ரொம்ப நல்லவா, ஆனால் அந்த அம்மாவுக்கு கேன்சர் வியாதி, அப்பா துன்மார்க்கமான வாழ்க்கையில் வாழ்கிறார். அதிலே அந்த அம்மா என்னைய நானும் என்னைய நானும் பாடிக்கிட்டு இருப்பா, இத்தனை வியாதியை வச்சுக்கிட்டு புருஷன் மோசமாக ஒரு துன்மார்க்கமாக வாழ்கிறான், ஆனால் அவள் சந்தோஷமாக என்னைய நானும் பாடிக்கிட்டு இருப்பா. அந்த பையனுக்கு அது புரியாது, ஏன்னா எங்கள் அம்மா பைத்தியகாரி மாதிரி இவ்வளோ பாடுகள் மத்தியில் கடவுளை கும்பிட்டுட்டு இருக்காளேன்னு நினைப்பான். இதை தான் பின்னணியாக வைத்து எழுதப்பட்ட ஒரு கதை. கடைசியில் அவனுக்கு முடிவு வரும், அந்த முடிவில் தான் அவனுடைய தொடக்கமே இருக்கும் என்ற ஒரு சின்ன தத்துவத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட கதை அது. பிரியமானவர்கள், இன்றைக்கு உலகத்தில் உள்ள தீங்கே அது அனைவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய கேள்வி. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நடக்குது. அப்புறம் நல்லவனாக இருந்து நம்ம என்னத்தை கண்டோம்? பிரியமானவர்களே, 73 சங்கீதத்தை முழுமையாக நான் வாசிக்க விரும்புகிறேன், முன்பும் வாசித்திருக்கிறேன். 73 சங்கீதத்தை எடுத்து வைத்துக்கொள்ளுங்க, 28 வசனங்களையும் உங்களுக்கு வேகமாக வாசித்து கடந்து போக போகிறேன். சுத்த இருதயம் உள்ளவர்களாக இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார், ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஆனால் எங்கேயோ நான் பிழை விட பார்த்தேன், நான் கொஞ்சம் கால் சறுக்க பார்த்தேன், என்ன தப்பு பண்ண பார்த்தேன், துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். எனக்கு இந்த துன்மார்க்கர் நல்லா இருக்காங்களே, இதை பார்த்தோன்னா கொஞ்சம் பொறாமையாக இருந்துச்சு. மரண புரிந்து அவர்களுக்கு எடுக்கன்னில்லை, சாகிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த வியாதியும் இல்லை, கேன்சரும் இல்லை, ஒன்றும் இல்லை, நல்லா கொழு கொழுன்னு இருக்கா. நமக்கு நின்று உட்கார முடியல, உட்காந்தா எழும்ப முடியல, கால் வலிக்கு, கை வலிக்கு, கழுத்து வலிக்கு, பிரியமானவரே டயர்டாக இருக்குது. அவனுக்கு சாகிற வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கான். அவர்களுடைய பலன் உறுதியாக இருக்கிறது. நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள். சாதாரணமாக மனுஷருக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கோ அந்த பிரச்சனை எல்லாம் அந்த துன்மார்க்கருக்கு இல்லவே இல்லை. அவன் பயங்கரமான தாதா, ஒரு துன்மார்க்கு. அவன் மனைவி அவன்கிட்ட பேச பயப்படுறான். ஆ, என்னங்க என்னங்க சொல்லுங்கய்யா அப்படின்னு அதை நிற்க, கையை கட்டிக்கிட்டு நிற்க. இவன் குடிகார பையன், அடிதடி கேஸு மா அப்படிங்கிறதுக்குல என்னங்க என்னங்க, பையன் அப்பாட்டு பேசவே மாட்டேக்கான். சரிப்பா சரிப்பாங்க, நம்ம சாமி சாமின்னு கும்பிடுறோம், மானிய குடி ஏங்க தண்ணி இருக்கலாம் எடுத்துக்கோங்களேன். பையன், டாடி ஒன்றும் தெரியாது டாடி, ஏண்டா நான் அவன் துன்மார்க்கனா இருக்கான், அவனுக்கு சாதாரண மனுஷன் வீட்டில் குடும்பத்தில் வர்ற பிரச்சனை கூட அந்த பயலுக்கு இல்லை, நான் ஏசுவேங்கிறேன், எல்லாம் என்னை போட்டு ஏசுறாங்களே, கேள்வி வருது தானே செய்யுது. நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷர் அடையும் உபாதையை அடையாள். சாதாரண ஒரு மனுஷனுக்கு என்னென்ன கஷ்டம் வருதோ அந்த கஷ்டம்லாம் அவனுக்கு இல்லவே இல்லை. ஆகையால் பெருமை சரப்பணியை போல் அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையை போல் அவர்களை மூடும், அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. என்னப்பா என்ன பார்க்கறது? அப்படிதான் பார்க்கறேன், சொல்லுங்க சாமிங்க. அவன் கண்கள் கொடுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதில் அதிகமாக நடந்தேறுகிறது. எனக்கு இதான் ரொம்ப கஷ்டமான காரியம், எனக்கு கஷ்டமான காரியம். நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவம் உன் இருதயத்தின் வாஞ்சையை கர்த்தர் கர்த்தரில் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சி ஆகுது, அவர் உன் இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றுவார். துன்மார்க்கன் கொடுக்கிற வாக்கு தத்துவம் அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாக நடந்தேறுது. யாராக இருந்தால் பெட்டர்னு நினைக்கிறீங்க? நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் உனக்கு என்ன தான் வாக்கு தத்துவம்? உன் இருதயம் விரும்புகிறதே நான் உனக்கு செய்வேன். நீ துன்மார்க்கனாக இருந்தால் உனக்கு என்னப்பா வாக்கு தத்தம்? உன் இருதயம் விரும்புகிறதும் அதிகமாக உனக்கு நடந்தீர். யாராக இருந்தால் பெட்டர்னு நினைக்கிறோம், எனக்கு சிக்கலாக இருக்குங்க. நம்ம ஒரு பாஸ்டர் இருக்காரு, ஒரு பழைய சைக்கிள் வச்சுருக்காரு,
ஒரு பைக் வாங்கணும்னு ஒரு ஆசை சொல்கிற ஒரு பைக் இருந்தால் நல்லா இருக்கும். செபிக்கார் சாமி எனக்கு நல்ல பைக் கிடைக்கணும், சாமி இன்னும் நல்லா ஊழியம் செய்யணும், எனக்கு நல்ல பைக் தரும் பைக் தரணும்னு செபிக்கார். எவனும் ஒருத்தர் சைக்கிளே சுட்டு போயார், ஒன்றுமே புரியலை. இன்னொருத்தன் தாதா மாதிரி இருக்கான், ஒரு பழைய சைக்கிள் அங்கே வச்சுக்கிட்டு அந்த பேப்பர் ரேப்பர் பொறுக்கிக்கிட்டு இருக்கிறான். திடீர்னு பார்த்தா சுமோவில் போகிறான், அப்புறம் பார்த்தா ஃபார்ச்சுனர் வச்சுருக்கான், ஒன்றும் புரிய மாட்டேக்கு. நம்ம சைக்கிளில் ஒரு பேர் சுட்டு போயிடுறான், அவன் தாதா அடி தடின்னு இருந்தான், நேற்று வரைக்கும் சைக்கிளில் போயிட்டுருந்தான், இன்றைக்கி திடீர்னு பார்த்தா அவன் ஒரு பெரிய காரில் போகிறான், நமக்கு புரிய மாட்டேங்குதே அப்படிங்க. அவன் இருதயம் விரும்புகிறதிலும் அவனுக்கு நடந்தேறுகிறது. அவர்கள் சீர்கட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறாள், இருமாப்பாய் பேசுகிறார்கள், தங்கள் வாய் வான மட்டும் கிட்ட பேசுன எல்லாம் தெரியும், இதை பார்த்துடலாம் செஞ்சிடலாங்க. அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாப்புகிறது. ஜீத்ரியா ஜீத்தில் யார் இருக்கா, இன்ஸ்பெக்டர் யார் அது அப்படியா நான் சொன்னேன்னு சொல்லுங்க. செக்ரட்டேரியட்டா, செக்ரட்டரியில் நமக்கு தெரியும் அந்த அங்கே போயிட்டு அந்த அண்டர் செக்ரட்டரி ஒருத்தன் இருப்பான், அவனை பார்த்து சொல்கிறேன். ஆர்ட்டு ஆர்ட்டில் எந்த பேர் இருக்கா, அந்த பேர் தானே. அவன் நாவு பூமி எங்கும் உலாகுதுங்க. ஆர்டிஓன்னா அவன் சொல்கிறான், அண்டர் செக்ரட்டரினா தெரியுங்கிறான், போலீஸ் ஸ்டேஷன்னா எந்த போலீஸ் ஸ்டேஷன் அங்கே ஜீத்ரியா நான் சொல்லிடுறேங்கிறான், ஒன்றும் புரியலையே. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். இதாண்டா பெட்டராக இருக்குது நம்ம சாமி சாமின்னு சொல்லி ஒன்றும் நடக்கலேன்னு திரும்புகிறார்கள். தண்ணீர்கள் அவருக்கு பூரணமாய் சுரக்குது. அவன் போர் போட்டால் 45 அடியில் தண்ணி வருது, நம்ம மாஞ்சி 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 போர் போட்டால் 20 அடியில் உப்பு தண்ணி வருது. என்ன சாமி நமக்கு தெரியாதா? பிரியமானவர்களே, அவர்களுக்கு தண்ணீர் பரிபூர்ணமாய் சுரக்கிறது தேவனுக்கு அது எப்படி தெரியும், உன்னதமானிருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாக இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள், சொத்து பெருகிட்டே இருக்குது. ஊர் ஊராக வாங்குறாங்க, மலை மலையாக வாங்குறாங்க, எஸ்டேட் எஸ்டேட்டாக வாங்குறாங்க, ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். நான் விருதாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமலே என் கைகளை கழுவினேன். நான் தப்பு செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, எல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு என்ன கிடைச்சது கடைசியில்? நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். காலை ஆரம்பிக்கும் போதே ஒவ்வொரு நாளும் விடியும் போது எப்படா சாயங்காலம் வரும் இருக்கு, சாயங்காலம் வந்தால் எப்படா விடியும்னு இருக்கு. இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியா. இவ்வளோத்தையும் பேசி போட்டு சொல்கிறாரு அவர் பாருங்களேன் ஆசாப்பு, எல்லாத்தையும் எழுதி போட்டு. இவ்விதமாய் நான் பேசுவேன் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகி ஆவேன். இப்படி யாராவது நீங்கள் வீட்டில் பேசுனீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் துரோகி, உங்கள் பிள்ளைகளுடைய சாபத்துக்கு நீங்கள் தான். அங்கே ஆண்டவருக்கு எப்படி தெரியும், அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா, நம்ம தானே கஷ்டப்படுறோம். இந்த மாதிரி யாராவது வாயை திறந்து பேசினால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் துரோகம் பண்ணுகிறீர்கள் என்று அர்த்தம். அப்படி பேசி தொலைச்சிடாதீங்க என்று சொல்லுகிறார் அவர். நான் ஆசா சொல்கிறேன், இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது எனக்கு என் பார்வைக்கு விசனமாக இருந்தது. இங்கே தான் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே, இன்னும் சொல்லப்போனால் உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே வரணும். அங்கே உட்கார்ந்து நான் யோசிக்கிறேன், அவர்களுடைய முடிவை குறித்து கவனிக்கிறேன். அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை, நினைக்கிறதுக்கு மேலே அவனுக்கு கிடைக்குது, நரற்படும் வேதனை அவனுக்கு இல்லை, மனுஷராடைய உபாதை அவனுக்கு இல்லை, எல்லா இடத்துலையும் அவனுக்கு செல்வாக்கு, செல்வத்தை பெருக பண்ணுறான். இவனுக்கு கடவுளை பற்றிய எண்ணமே இப்போ இல்லை, அவன் நீதிமான வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை, துன்மார்க்கத்தில் அப்படியே உழண்டு கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, நல்லவனாக இருக்கணும், நன்மை செய்யணும், நீதியாக இருக்கணும் என்று எண்ணமே இல்லை. அவனால் அவனுடைய முடிவை குறித்து நித்தியத்தை குறித்து சிந்திக்கவே முடியலை, நல்லா ஜாலியாக இருக்கிறான். ஒருவேளை எனக்கு பிரச்சனை வரும்போது நான் ஆண்டவரை தேடி இருப்பேன், ஒருவேளை எனக்கு கஷ்டம் நெருக்கம் வரும்போது என் தேவனே என்று கூப்பிட்டுருப்பேன். என் வாழ்க்கையில் கஷ்டமே இல்லை, தேவனை தேடணுங்கிற சூழ்நிலையே இல்லை, பிரியமில்ல ஜாலியாக இருக்கிறேன். ஒரு வியாதி நேரத்தில் கூட நம்ம ஆண்டவரை தேடி இருப்போம், அவனுக்கு வியாதி பலவீனம் ஒன்றுமே இல்லை, அவன் பலன் அவனில் உறுதியாக இருக்குது. திடீர்னு ஒரு நாள் அவன் செத்து போயிடுறான், தன்னுடைய துன்மார்க்கத்திலே செத்து போகிறான்.
அவன் சாகும்போது அவனுடைய முடிவு என்ன நான் யோசித்தேன். திருந்துறக்கு வாய்ப்பே இல்லாமல் செத்து போகிறான். அடுத்தால் அவனுடைய நிலை என்ன? இப்போ அவன் எங்கே போகிறான்? இது அறிய மட்டும் எனக்கு வசனமாக இருந்தது. இனி அவனுக்கு ரட்சிக்கப்படக்கூடிய வாய்ப்பே இல்லை. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது அணுகாது. எல்லாரும் விழுவார்கள். ஒன்று துன்மார்க்கருக்கு வரும் பலன் என்ன? இந்த விபத்தில் அவன் செத்து போனான், அவனுக்கு வரக்கூடிய பலன் என்ன? இந்த விபத்தில் ஒரு பரிசுத்தவான் செத்து போனான், அவனுக்கு வரக்கூடிய பலன் என்ன? பிரியமல்ல, அதை கவனித்து உணரும் மூலமும் அது எனக்கு விசனமாக இருந்தது. நிச்சயமாகவே நீர் அவர்களை சருக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். அவர்கள் 1 நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள்! பயங்கரால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒழிந்து போகும். எல்லாம் சொப்பனம் மாறி நித்திரை தெளிந்தவுடனே ஆடின ஆட்டம் என்ன, பாடின பாட்டு என்ன, எல்லாம் அப்போதான் தெரியும். ஆண்டவரே, நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர். அவங்க போட்டிருந்ததெல்லாம் வேஷம். இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளந்திரியங்களிலே குத்துண்டேன். நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் மூட இருக்கிறேன், என் வலதுகையை பிடித்து தாங்குகிறேன். நெருக்கங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, பலவீனங்கள் உண்டு, எனக்கு ஒன்று தெரியும், இது என் வலதுகையை பிடித்து தாங்குகிறேன். உம்முடைய ஆலோசனைபடியே நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். என்னுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், உம்முடைய ஆலோசனைபடியே நடத்துகிறேன். நெருக்கங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், முடிவு மகிமை, முடிவு மகிமை. பரலோகத்தில் உண்மை எல்லாமே எனக்கு யார் உண்டு? யார் இப்படி சொல்ல முடியும்? பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை என்றவர் அவங்க தான் சொல்ல முடியும். பரலோகத்தில் உண்மை எல்லாமே எனக்கு யார் உண்டு? என் மாம்சமும் என் இருதயமும் ஆண்டு போகிறது. தேவன் என்னென்றைக்கும் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாக இருக்கிறேன். இதோ உண்மை விட்டு தூரம் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள். உண்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். எனக்கோ 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 தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்லவராகவே இருக்கிறேன். பிரியமானவன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தால் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பா என்றால் அவருடைய முடிவை குறித்து நினைக்கும் போதுதான் அந்த பலனை நாம் காண முடியும். துன்மார்க்கனுக்கு எப்படி சம்பவிக்கிறது அப்படியே நமக்கும் சம்பவிப்பது போல இருக்கும். நம்முடைய முடிவு மகிமை, அவருடைய முடிவு அழிவு. பிரியமல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக 9-10 வசனங்களுக்கு 91 சங்கீதத்தில் வேகமாய் கடந்து போவோம். 9-10 வசனங்கள். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அங்கே மோசே யோசுவாவை பார்த்து சொல்கிறார். மோசே யோசுவாவை பார்த்து சொல்கிற யோசுவா, நான் என் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருந்தது. நிறைய பேர் என் மேலே கல்லறிய வந்தாங்க, எனக்கு விரோதமாக பேசினாங்க. அந்த எல்லா சூழ்நிலையிலும் பகலில் பறக்கிற அன்பு, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், எனக்கு விரோதமாக எவ்வளவோ பிரச்சனை வந்துச்சு. ஆண்டவர் தான் யோசுவா அடைக்கலம் அடைக்கலம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். யோசுவா, நான் அடைக்கலமான்னு நினச்சேன். அந்த தேவனை நீ உன்னுடைய தாபரமாகவே கொண்டிருக்கிறாய், பயப்படாத. நான் என்னுடைய இந்த 40 ஆண்டு யாத்திரையில் தேவன் எனக்கு அடைக்கலமாக இருந்தார்ப்பா. எனக்கு அடைக்கலமாக இருந்த அந்த கர்த்தரை நீ உன்னுடைய ஹேபிட்டேஷன், உன்னுடைய டுவெல்லிங் பிளேஸ், உன்னுடைய தாபரமாகவே கொண்டிருக்கிறாய். அதனால் உனக்கு பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. 2 காரியங்கள் சொல்கிறாரு. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது சொல்லிட்டு 11-13 வசனங்கள் வாசிப்போம். ரொம்ப முக்கியமானது. உன் வழிகளில் எல்லாம், அதான் யோசுவான்னு வச்சுக்கோங்க. யோசுவா, உன் வழிகளில் எல்லாம். யோசுவாவுடைய வழி என்ன? கர்த்தருக்கு பயந்தவன். யோசுவாவுடைய வழி என்ன?
அவன் என்ன அந்த ஒரு பேதையான மனுஷனை மாதிரி அந்த தெரு அந்த தெருன்னு கூப்பிட்றான். அவன் கர்த்தருடைய பிள்ளையாச்சு இல்லையா, அவன் உன்னுடைய வழி கர்த்தருடைய வழி தான், உன் வழிகள் இல்லைல்லாம். அந்த பேதையான மனுஷனுக்கு வேறு விதமான வழி இருக்கும், ஆனால் இவன் கர்த்தருடைய பிள்ளை யோசுவான். அப்போ அவன் வழி கர்த்தருடைய வழி. அப்போ உன் வழிகளில் எல்லாம் அப்படின்னா அவன் என்ன செஞ்சாலும் கர்த்தர் காப்பாறன்றல்ல, யோசுவாவுடைய வழி இல்லை அப்படின்னா அந்த கர்த்தருடைய மனுஷனுடைய வழி. கர்த்தரை தனக்கு தாவரமாக கொண்ட மனுஷனுடைய வழின்னு வச்சுக்கோங்களேன், அவன் வழிகளில் எல்லாம் அவனை காக்கும்படிக்கு. அப்போ அந்த வழியிலையும் பிரச்சனை இருக்கு. மோசே கர்த்தருக்கு பயந்த மனுஷன்தான், மோசையுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை வந்துச்சு. அவன் அக்காவே அவனை தூஷித்தா, அக்கா டவுட் பண்ணா, பிறகு மற்றவங்க அவனை கல் எறியணும்னு பார்த்தாங்க. வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது, அந்த வழிகளிலேயும் முள்ளெல்லாம் இருக்கு. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். இப்போ நம்ம கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளிலே நடக்கும்போது, உன்னதமானுடைய மறைவில் இருக்கும்போது, பிரியமானவர்களே, நமக்கு தேவ தூதருடைய பணிவிடையை கட்டளையிடுது. தேவ தூதர்கள் உனக்கு பணிவிடை செய்வார்கள். இங்கிலீஷில் இருக்கு ஐ சார்ஜ் தம். போய் பையனை ஹெல்ப் பண்ணு, என் பொண்ணு ஹெல்ப் பண்ணு, போய் ஹெல்ப் பண்ணு. ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹெல்ப், ஒரு சூப்பர் நேச்சுரல் விசிட்டேஷன் நமக்கு கிடைக்கும். நம்முடைய புத்திக்கு எட்டாத வகையில் தூதர்கள் நம்மை காத்து கொள்வார்கள். நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு. யாராவது மலை முட்டி செத்துருக்காங்களா? மலையில் முட்டி நான் விழுந்துட்டேன், பெரிய பாறை இருந்துச்சுங்க, நான் போய் பாறையில் மோதி கீழே விழுந்துட்டேன், அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா? விழுந்தா இதான் தடுக்கி விழுவாங்க, கல் தடுக்கி விழுவாங்க. சொல்லுவாங்க எங்கள் ஊரில், புல் தடுக்கி பயல்வான். ஒரு சாதாரண புல் தடுக்கி தான் பயல்வான் விழுவான். எந்த பயல்வானது மரம் தடுக்கி விழுந்தேன் அப்படின்னு ஒரு பேர் சொல்லியிருக்கானே? ஒரு பேர் கூட அப்படி விழ மாட்டான். எது தடுக்கி தான் விழுவோம்? புல்லு தடுக்கி, கல்லு தடுக்கி விழுவோம். பெரிய மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பீரோ இருக்கு, நான் அந்த பீரோ மேல் மோதி என் மண்டையை உடைத்தேன். அப்படி யாராவது மண்டை உடைச்சிருக்கீங்களா? அப்படி உடைச்சிருந்தா அந்த மாதிரி பிரகஸ்பதி ரொம்ப ஆச்சரியம். பீரோ இருந்துச்சுங்க, அப்படியே நான் வேகமாக போய் பீரோவில் முட்டிக்கிட்டேன். சின்ன பிள்ளைங்க ஒரு வேலை ஓடி போய் விழுந்துடும். பெரியங்க யாராவது பீரோவில் முட்டி மண்டையை உடைச்சிருக்கீங்களா? ஆனால் என்னது, தண்ணி வலிக்கிடுச்சு. ஒரு சின்ன பிளாஸ்டிக்குங்க, அந்த பிளாஸ்டிக் கவர் கீழே கிடச்சி பார்க்கலங்க, வலிக்கிடுச்சுங்க, கால் உடஞ்சி போச்சு, எலும்பு மூணு துண்டாக முறிஞ்சு போச்சுங்க. இது பிளாஸ்டிக் தானே, போயிட்டு என்ன கல் தடிக்கிடுச்சுங்க, கல் தடிக்க விழுந்துட்டேன். வாயப்பையன் தோல் வாயப்பா தோல் வலிக்கி விட்டுடுச்சு. நீ விழுந்ததெல்லாம் இதில் தாங்க, நீ விழுந்த மண்டையை உடைச்ச நிறைய பேர், கல் தடிக்கு, புல் தடிக்கு, வாழைப்பழ தோல் தடிக்கு, பிளாஸ்டிக் தடிக்கு, தண்ணி வலிக்கு. பெரிய கொலை செஞ்சோம், விபச்சாரம் செஞ்சோம், வேசித்தனம் செஞ்சோம், நான் விழுந்தோம். சும்மா கடன் வாங்கினோம், சும்மா பேசணும், சும்மா கதை சொன்னோம், இதானே உங்களை பிள்ளை வச்சது? சும்மா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தோம், சும்மா அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணோம், விழுந்துட்டல்ல. இந்த கல் தடிக்கு கூட விழாதபடிக்கு அவருடைய தூதர்கள் நம்மை காத்துக்கொள்வார். அப்படி தூதர்கள் நம்மை காத்துக்கொள்ளும் போது, பிரியமானவர்களே, பாம்பு, விரியன் பாம்பு, வலு சர்ப்பம் ஒன்றுக்கும் நம்ம பயப்பட, சிங்கம், பால சிங்கம் எல்லாத்தையும் மிதிக்கலாம். தேவ தூதர்கள் நம்ம தாங்கும்போது, இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கு விளக்கி சொல்ல நேரம் இல்லை. சிங்கம், பாலசிங்கம், விரியன் பாம்பு, வலு சர்ப்பம், பிரியமானவர்கள் ரெண்டு விதமான பிசாசுடைய தாக்குதல்கள். பிரியமானவர்கள் விரியன் பாம்புங்கிற சின்ன பாம்பு, வலு சர்ப்பங்கிற உஷ் உஷ் உஷ்னு சீர்றது. அதனால் சின்ன கஷ்டம் பெரிய கஷ்டம், சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை, அது சிங்கம் பாலசிங்கம் எதுவானாலும் சரி, நீங்கள் அதை மிதிக்கலாம். எப்போ தூதர்கள் உங்களை தம்முடைய கரங்களிலே ஏந்தி கொண்டு போகும்போது. பிரியமல்ல, கடைசியாக 14, 15, 16 வசனம், அதில்
இப்ப என்ன நடக்குது? மோசை யோசுவாட்ட பேசிக்கிட்டே இருக்கான். திடீர்னு சொல்லி மோசை பரிசுத்த அபினால நிரம்பி மோசையின் மூலமாக இப்ப தேவன் பேச ஆரம்பிக்கிறார். இதுவரைக்கும் மோசை எனக்கு அடைக்கலமா இருந்த கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் அப்படிலாம் சொல்லிட்டு வந்தார். இப்ப திடீர்னு சொல்லி மோசையை பரிசுத்தாவியான ஒரு ஆட்கொண்டு மோசை தீர்க்க தரிசனமா சொல்றாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால். டோனே மாறி போச்சு. இப்ப ஆண்டவர் பேசுறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன், என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அந்த மூன்று வசனங்களில் எட்டு வாக்குத்தத்தம் அடங்கியிருக்கு. அது ஒரு நாள் தனித்தனியாக நம்ம கவனிக்கலாம். எட்டு வாக்குத்தத்தம் அதில் அடங்கியிருக்கு. அதுக்கு ஆண்டவர் சொல்ற மூன்று காரணம்தான். முதலாவது சொல்ற, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் குறிச்சுக்கோங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிற இங்கிலீஷ்ல இருக்குது பிகாஸ் எஸ்எட் இஸ் லவ் ஆன் மீ, அவன் அன்பையே என்மேல் வைத்திருக்கிறபடியால், அவன் அன்பையே என்மேல் வைத்திருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். இரண்டாவது சொல்றாரு, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால், அவன் நான் யாருன்னு தெரியும், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால், எல்ஷதாய் ஏலோஹிம் ஜஹவா யாவே ஈரே யாவே நிசி யாவே சிக்கனோ, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கான், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை விடுவிப்பி. மூன்றாவது சொல்றாரு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் மறுவத்தர் சொல்லி செய்வேன். பிரியமல்ல ஒரு எட்டு வாக்கு தத்துவம் சொல்றாரு, குறித்து கொள்ளுங்க. முதலாவது அது ஆங்கிலத்தில் ஐ வில் ஐ வில் ஐ வில்னு வரும். ஐ வில் நம்பர் ஒன், ஐ வில் டெலிவர் ஹிம், நான் அவனை விடுவிப்பேன். நம்பர் டூ, ஐ வில் செட் ஹிம் ஆன் ஹை, அவனை உயர்ந்த இடத்துல வைப்பேன், பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி வரப்பன, வேலையில் படிப்பில் குடும்பத்தில் தொழிலில் எங்கேயோ கொண்டு போயிடுவார், நான் அவனை விடுவிப்பேன், நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். மூன்றாவது குறித்து கொள்ளுங்க, நான் அவனுக்கு மறு உத்தரவு அள்ளி செய்வேன். ஆன்சர்கின் என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன், நான் அவனுக்கு மறு உத்தரவு அள்ளி செய்வேன். நான்காவது, ஆபத்தில் நான் அவன் கூட இருப்பேன், அவனுக்கு ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் ஒரு நெருக்கம் என்று வரும்போது நான் அவன் கூட இருப்பேன். ஐந்தாவது, அவனை தப்புவிப்பேன், ஆபத்து வரும் கஷ்டம் வரும் வெள்ளங்கள் வரும், வெள்ளங்கள் நம்ம பாட்டில் கூட பண்ண அந்த அன்பை தணிக்காது, அப்படிப்பட்ட ஆபத்து அவன் கூட வரும்போது நான் அவனோடு இருப்பேன். ஐந்தாவது, நான் அவனை எப்படியாவது தப்புவிப்பேன், நான் தப்புவிப்பது மாத்திரமல்ல அவனை கனப்படுத்துவேன். உங்கள் ஸ்கூலில் உங்கள் காலேஜில் அருமையான தம்பி தங்கச்சி உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் சகோதரனே, உன் தேவன் உன்னை கனப்படுத்துவார், ஆனர் பண்ணுவேன், எல்லாருக்கும் முன்பாக அவனை ஆனர் பண்ணுவேன். ஆறாவது, பிரியமானவர்களே, அவனை கனப்படுத்துவேன். ஏழாவது, அவனை திருப்தி ஆக்குவேன், நீடித்த நாட்கள். எவ்வளவு நாள் வாழ்கிறோமோ அவ்வளோ நாள் திருப்தியாக இருக்கணுங்க. திருப்தியாக இல்லாமல் நூறு நாள் வாழ்கிறது, நூறு வருஷம் வாழ்கிறதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது. மனைவி சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, பக்கத்துக்காரன் சரியில்லை, எனக்கு சர்ச்சு சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை, எல்லாருமே சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிட்டு நீ 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் திருப்தியே இல்லாமல் வாழ்கிறத விட நரகத்தில் வாழ்கிறது பெட்டராக இருக்கும். நான் வாழ்நாளெல்லாம் திருப்தியாக்குவேன், வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கழிகிறோம், நீடித்த நாட்களால் நான் அவனை திருப்தியாக்குவேன், நான் இருக்கிற நாளெல்லாம் திருப்தியாக இருக்கணும், ஐ வில் சாட்டிஸ்ஃபை ஹிம். எட்டாவது, என்னுடைய ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இவ்வளோ அருமையான வாக்குத்தத்தம் பாருங்கள் பிரியமானவர்களே. அவனை விடுவிப்பேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், நான் அவன் கூட இருப்பேன், அவனை தப்புவிப்பேன், அவனை கனப்படுத்துவேன், அவனை திருப்தி ஆக்குவேன், என் ரட்சிப்பை அவனுக்கு நான் எப்படி விடுவிக்கிறேன் பார். கடல் கொந்தளிக்குது, கப்பல் மூழ்கிற நிலையில் இருக்குது, நான் எப்படி விடுவிச்சேன் பார்த்தியா, தண்ணி மேலே நடந்து வந்து ஆலலிய பேதரை நடக்க வச்சு நான் விடுவித்தேன் பார்த்தியா, என் விடுவிப்பை உனக்கு காண்பிப்பேன், நான் எப்படி ரட்சிக்கிறேன் பாரு.
அப்படிங்கிறத உனக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு மூன்றே மூன்று காரியங்கள் தான் அவர் செய்ய சொல்கிறாரு. பிரியமான செய்ய சொல்ல இந்த மூன்று காரியங்கள் அவன் செய்கிறபடினால பிரியமான் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். ஏன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுறான்? அவன் என் நாமத்தை அறிந்திருக்கான். நான் யாருன்னு தெரியும், ஜபத்துக்கு பதில் கொடுக்குறவன் தெரியும், என் பேர் யாவே ஈரேன்னு தெரியும். எப்படியாவது ஆண்டவர் பார்த்துக்குவாரு, மலையில் பார்த்து கொள்ளப்படும், எப்படியாவது ஆண்டவர் செய்வார்னு தெரியும். அவனுக்கு தெரியும், என் தேவன் கைவிட மாட்டார். அவனுக்கு தெரியும், என் தேவன் வழி சத்தியம் ஜீவன் என்று. அவனுக்கு தெரியும், என் தேவன் நல்ல மேய்ப்பர், அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்டுகள் அன்று என்னை கொண்டு போய் விடுவார்னு தெரியும். அப்படி அவனுக்கு அவரை பற்றி தெரிந்ததுனால தான் அவன் அவரை நோக்கி கூப்பிட்டான். ஏன் அவரை நோக்கி கூப்பிட்டான்? அவன் அவர் நாமத்தை அறிந்திருக்கிறபடியார். அவன் என் நாமத்தை அறிந்து அந்த பிள்ளைக்கு நல்லா தெரியும், அவர் பரிசுத்த, அந்த பிள்ளைக்கு நல்லா தெரியும், அவர் நீதி உள்ள தேவன், அந்த பிள்ளைக்கு நல்லா தெரியும், அவர் இரக்கங்களின் பிதா, அந்த பிள்ளைக்கு நல்லா தெரியும், அவர் சகல விதமான ஆறுதலின் தேவன், அந்த பிள்ளைக்கு நல்லா தெரியும் இவர் யாரு. அப்படி அந்த பிள்ளை அவரை அறிந்திருக்கிறபடியால் அந்த பிள்ளை அவரை நோக்கி கூப்பிடுது, அப்பா இரக்கம் பாராட்டும், அப்பா எனக்கு இதை செய்யும். அந்த பிள்ளைக்கு தெரியும் அவன் என் நாமத்தை அறிந்து. எப்படி அந்த நாமத்தை அவன் அறிந்து கொண்டான்? அவன் தன் முழு வாஞ்சையும் அன்பையும் அவர் மேல் வைத்திருக்கபடி. He set his love on God. அவனுடைய முழு அஃபெக்ஷன் ஆண்டவர் பேரில், ஆண்டவர் பேரில் முழு அஃபெக்ஷன், வேற எது மேலே அவனுக்கு அஃபெக்ஷன் கிடையாது. அவனுடைய வாஞ்சை விருப்பம் எல்லாம் அந்த உலகம் இல்லை, உலகத்தின் வேஷம் இல்லை, வாழ்க்கையில் நான் சொல்லுவேன் பிரியமான, இந்த உலகத்தில் ஒரு மினிஸ்ட்ரி கூட எனக்கு வாஞ்சிக்க, உண்மையாக சொல்ல பெருமைக்காக சில கத்தை மன்னிக்கட்டும், ஒரு பெரிய சபை கூட எனக்கு வாஞ்சல, எனக்கு ஆண்டவரை சித்தத்தை செய்யணும், என் ஆண்டவரை பிரியப்படுத்தணும். அன்றைக்கு என் தேவன் என்னை பார்த்து நல்லது உத்தமம் உண்மையுமான ஊழியக்காரனே உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசின்னு சொன்னால் போதும். பிரியமானவர்களே, அவன் ஊரீஸ்வரன், அத்தன் வாஞ்சை அவர் மேல் வைத்து, அவர் தான் அவனுக்கு வாஞ்சேன், அவர் தான் எனக்கு அவனுக்கு வாஞ்சேன். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு ஞானஸ்தான் அடித்த அந்த ஆரம்ப நாட்கள் சிஸ்டர் சரணூர்ஜி சபை அட்டன் பண்ணிட்டேன், என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் இன்றைய ஆரம்ப நாட்கள். இது பிரசங்கத்துக்காக சொல்ல பல முறை சொல்லியிருக்கு. அவங்க ஒரு வாலிப போய் ரட்சிக்க ஞானஸ்தானத்துக்கு வந்திருக்கான், பெரிய கிருதா வச்சுருந்தான். அப்போ ஞானஸ்தானத்துக்கு அவனுக்கு போதனை கொடுத்த அந்த மூத்த விசுவாசிகள் ஊழியர்கள் அவன்கிட்ட சொல்லியிருக்காங்க, தம்பி நீ ஞானஸ்தானம் எடுக்கணும், நீ பாவத்துக்கு உலகத்துக்கெல்லாம் செத்தவே, உனக்கு இந்த ஸ்டைல்லாம் வேணாம், இந்த கிருதாவை எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த பையன் சொல்லியிருக்கான், செத்தாலும் நான் கிருதாவை எடுக்க மாட்டேன், செத்தாலும் நான் கிருதாவை எடுக்க மாட்டேன்னு இருக்கான். சிஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தில் சொன்னாங்க, அவன் உயிரையே மயிரில் தான் வச்சுருக்காங்க. அந்த வார்த்தையே சொன்னாங்க, உயிரையே மயிரில் தான் வச்சுருக்கு. எனக்கு நிறைய பேருக்கு இந்த உயிர் எங்கே இருக்குது? மயிரில் தான் இருக்கு. அவங்க ஆசையெல்லாம் எப்படி அந்த உதிர்ந்து போகிற ரோமத்தை இப்படி அலங்கரிக்கணும், அப்படி அலங்கரிக்கணும், இப்படி தாடி வைக்கணும், இப்படி பாஞ்சாலி மாதிரி முடியை விடணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். பிரியமானவர்களே, வேதத்தில் எசேபேலை பற்றி சொல்லியிருக்கோம், அவள் தன் தலையை சிங்காரித்து அப்படின்னு இருக்கும் எசேபேலை குறித்து. அது இங்கிலீஷில் இருக்குது, ஷி டயர்டு ஹர் ஹேர் அப்படின்னு இருக்கு, ஷி டயர்டு ஹர் ஹேர். அது ஒரு எசேபேலுடைய ஆவி. பிரியமானவர்களே, தன் புருஷனை கொன்ற எகு வருகிறான், தன் புருஷனை கொண்ட எகு வருகிறான், தன் புருஷனை கொண்ட, நீ வேதத்தில் வாசித்து பாருங்க, நான் பைபிளில் இருக்க தான் சொல்கிறேன், வசனம் எடுக்க நேரம் இல்லை. தன் புருஷனை கொண்ட எகு வரும்போது, எசேபேல் என்ற ஆகாபுடைய மனைவி, இந்த எசேபேல தான் பைபிளில் அங்கே தன் ஊழியக்காரர்கள் வேசித்தனம் பண்ணும்படி அவளை ஏவன தீர்க்கதரிசி அப்படின்னு போட்டிருக்கு. இஸ்ரவேலினுடைய ராணி அவள், அவள் தான் எலியாவை கொல்ல வகை தேடினவள். இப்போ எகு அவள் கணவன் ஆகாப்பை கொண்டுட்டு வரான், இந்த அம்மா தன் தலையை சிங்காரித்து ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள். புருஷன் செத்துட்டாங்கிற நியூஸ் வந்துடுச்சு, அது இங்கிலீஷில் இருக்குது, ஷி டயர்டு ஹர். அந்த முடிக்கே டயர்டாகிற அளவுக்கு போட்டு இழுத்து வலிச்சு சிங்காரிச்சு. இன்னைக்கு அநேக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் அதே எசேபேலுடைய ஆவி இருக்கு. அடக்கத்துக்காக தலை மறைப்பது வேறு, பிரியமான அடக்கத்துக்காக முடிய மறைப்பது வேறு, என்னுடைய முடியை வைத்து அலங்கரிக்க வேண்டும் என்ற ஒரு அருவறுப்பான எண்ணம். பிரியமானவர்களே, அவங்க வாஞ்சை எங்க இருக்கு? வெறும்
இந்த முடிக்காக சொல்றேன், ஆண்களும் பெண்களுக்கும் இடையில ஒரு எசபேலின் ஆவி அது. அதை நீங்க வீட்டில் வாசித்து பாருங்க, எசபேல் தன் தலையை, நீங்க தலையை ஒரு ஒழுங்குக்காக சீவுவது வேறு. பிரியமானவர்கள், தாடி வளர்ப்பது வேறு, ஷேவ் பண்ணுவது வேறு. ஆனால் அந்த மயிரை வைத்து ஒரு ஸ்டைல் பண்ணணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அங்கே தான் பிசாசு கிரியை செய்ய ஆரம்பிக்க. மழித்தலும் நீட்டலும் இராதபடிக்கு பைபிளில் இருக்கு. ஷேவ் எடுக்கிறோமா எடுக்கலாம், தாடி விடலுமா விடலாம், ஆனால் உதிர்ந்து போகிற அந்த ரோமத்தை வைத்து ஒரு ஸ்டைல் பண்ணணும், ஒரு உலகத்தின் வேஷத்தை காண்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே. உன்னைக்கு ஒருத்தர் பிரதர் சொன்னார், அதுக்கு இப்போ சாஃப்ட்வேர்லாம் இருக்கு, மயிரை அலங்கரிப்பது என்பதற்கு சாஃப்ட்வேர்லாம் இருக்காங்க. கத்திர ஸ்தோத்திர கத்திர எங்களை தப்பு வைத்தார், இனிமேலும் தப்பு வைப்பார். கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இருக்கிற அருமையான பிள்ளைகள், பெற்றோர், பெரியவங்க எல்லாத்தையும் கேட்குறேன், உங்கள் வாஞ்சை எது மேலே இருக்கு? உங்களுடைய டோட்டல் செட் மை அஃபெக்ஷன், எது மேலே நான் அஃபெக்ஷனை செட் பண்ணி வச்சிருக்கேன்? இங்கே தனிப்பட்ட முறையில் யார் பேர்லையும் நான் வருத்தமாக இல்லை, உங்கள் எல்லோரும் என்னுடைய பிள்ளைகளை நினச்சிதான் சொல்கிறேன். எது மேலே உங்கள் அஃபெக்ஷனை செட் பண்ணியிருக்கீங்க? தேவன் வரலையா, முடி வரலையா, எல்லாம் ரெண்டும் இருக்குது, அது ரொம்ப டேஞ்சர். ஏதோ ஒன்று இருந்தால் பெட்டர். பிரியமானவர்களே, ரெண்டும் இருக்கிறது ரொம்ப டேஞ்சர். ஒன்று இயேசுவை நேசிங்க, இல்லைன்னா உலகத்தை நேசிங்க. இயேசுவையும் நேசிக்கிறேன், உலகத்தையும் நேசிக்கிறேன் என்றால் யாக்கோபு சொல்கிற விபச்சாரம் நேசித்தோம். யாரோ ஒருத்தருக்கு உண்மையாக இருங்க, ஒன்று உலகத்துக்கு உண்மையாக இருங்க, இல்லைன்னா இயேசுக்கு உண்மையாக இருங்க. உங்கள் அஃபெக்ஷன் யாரும் மேலே, உலகத்து மேலே இருக்க, இயேசு மேலே இருக்க. இயேசுவும் வேணும், உலகமும் வேணும். அப்படி என்றால் அது விபச்சாரம் ஆவி. எனக்கு இயேசுனா இயேசுவன், இல்லைன்னா உலகம் வேணும். நான் சாதாரணமாக சொல்லித்தரேன், உங்கள் ஆசீர்வாதத்துக்காக சொல்லித்தரேன். யாரையும் வருத்தப்படுத்த வேண்டும் என்றல்ல, அவன் என் மேல் வாஞ்சையாக இருக்கிறபடி. அது வாஞ்சையாக இருக்கிறான் என்பது மாத்திரமல்ல, அவன் அஃபெக்ஷனையே என் மேலே வைத்திருக்கிறபடி அவனுக்கு என் நாமத்தை வெளிப்படுது. அவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனை விடுவிப்பேன், அவனை தப்புவிப்பேன், அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், அவனை கனப்படுத்துவேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அவனுக்கு என்னுடைய ரட்சிப்பை காண்பிப்பேன். நான் எப்படி விடுவிக்கிறேன் பாரு, சிங்க கெவிலேருந்து எப்படி விடுவிக்கிறேன் பாரு, அக்கினி சூழலேருந்து எப்படி விடுவிக்கிறேன் பாரு, செங்கல்ல எகிப்தனை துரத்தி கொண்டு வரும்போது எப்படி வழி உண்டாக்குறேன் பாரு, எப்படி எரிகப்பட்ட விடுது பாரு, என்னுடைய விடுவிப்பேன் நான் அவனுக்கு காண்பிப்பேன். யாருக்கு காண்பிப்பேன்? என்மேல் வாஞ்சியாக இருக்கிறவனுக்கு, என்மேல் தன்னுடைய முழு பிரதியத்தையும் வைத்திருக்கிறவனுக்கு என்னுடைய ரட்சிப்பை காண்பிப்பேன். இப்போ மற்றவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக அவருடைய விடுதலையை பார்க்க, அவர் அவர்களும் ரட்சிப்பை பார்க்க. ரட்சிப்பு என்றது பாவத்திலிருந்து இயேசு ஏற்றுக்கொண்டேன், இந்த மூலிகை ஞானஸ்நானம் எடுத்தேன், அந்த ரட்சிப்பு அல்ல. ஒரு பரிசுத்தவான் சொன்ன, ஒரு பரிசுத்தவான் இல்லை, ஒரு நாத்திகன் சொன்னான், பண்டியை தண்ணியில் முக்கிய எடுத்தால் நாய்க்குட்டியாக வரும் அப்படின்னா. பண்ணியை முக்கிய எடுத்தால் நாய்க்குட்டி வராது. ஆண்டவரும் பண்டியை முக்கிய எடு, ஞானஸ்நானம் எடுத்தால் நல்லவனாயிருவேன்னு சொல்லலை. அவர்களை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்க. ஞானஸ்நானம் எடுக்க வர்றவங்களை பார்த்து யோதான் யோவான் சொல்கிறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, மனம் திரும்புதல் கேட்ட கனியில் என்னடா தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வந்திருக்கிற, ஞானஸ்நானம் எடுத்தால் தேவனுடைய வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று உனக்கு வகை காட்டினவனே, எந்த முட்டாள்டா சொன்ன ஞானஸ்நானம் எடுத்தா நீ பரலோகத்துக்கு போயிடலான்னு சொல்லி, அடா சைத்தான் பிள்ளையே, விரியன் பாம்பு குட்டியே, முதல்ல நீ மனம் திரும்பிட்டேங்கிறது உன் வாழ்க்கையில் காட்டுடா. மனம் திரும்புதல் கேட்ட கனியை காட்டு. உச்சநில முதல் உள்ளங்கால் மட்டுமாக உன்னுடைய நடை உடை பாவனை பழக்க வழக்கங்கள்ல நீ மனம் திரும்பி விட்டா என்ற கனி காணப்படட்டும். அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்து உடன்படிக்கை பண்ணுடா. அடா சைத்தாங்குட்டியே, விரியன் பாம்பு குட்டியே என்ற யூத அந்த சொற்றொருடைய பொருள் சைல்ட் ஆஃப் டெவில்னு அர்த்தம். சைல்ட் ஆஃப் டெவில் என்றார். மனம் திரும்பாம ஞானஸ்நானம் எடுத்தா பரலோகத்துக்கு போகலான்னு நினைக்கிறதுக்கு வழிகாட்டுனது பிசாசு. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்க. உங்கள் வாஞ்சையெல்லாம் யார் மேலே இருக்கு? உங்கள் வாஞ்சை அவர் மேலே வைங்க, உங்கள் வாஞ்சை அவர் மேலே வைங்க. அவர் தன்னுடைய நாமத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தேவன் யார்? என்னை கைவிட மாட்டான், என்னை காக்கிறவ, எனக்கு முன் செல்லுகிறவ, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவ, எனக்கு வழியை உண்டாக்குகிறவ, யாவே ஈரே, யாவே நிசி, யாவே சிக்கனு, யாவே ரோபா. அவர் என்னை பார்த்துக்குவார், அவர் என்னுடைய மேய்ப்பர், அவருடைய நீதிபர. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நாமத்தை நான் அறிந்திருக்கிறபடியால் அவரை நோக்கி கூப்பிடுகிறேன்.
அவர் விடுவிக்கிறார், தப்புவிக்கிறார், கனப்படுத்துகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் எக்ஸைட் ஆகிறது அவருடைய ரட்சிப்பை. அதான் பெரிய திரு. அப்படி பின்னால எகிப்தின் சேனை, முன்னால செங்கடல், இப்ப என்ன பண்றது? ஒரு வழி திறக்கும், அவருடைய ரட்சிப்பை காண்பிப்பார். யோர்தான் நதி பிரவாகித்து ஓடுது, இப்ப என்ன பண்றது? அவருடைய ரட்சிப்பை காண்பிப்பார். 300 அடி உயரமுள்ள எரிகோ கோட்டை நிக்குது, என்ன பண்றது? அவருடைய ரட்சிப்பை அவர் காண்பிப்பார். கடல் கொந்தளிக்குது, நாம் அமிழ்ந்து போறோம், தப்பிக்க வழியே இல்லை, அவருடைய ரட்சிப்பை அவர் காண்பிப்பார். இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லாமல், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் மேல் தான் நம்பிக்கை வைக்கணும். இனி தப்பி பிழைக்க வழியே இல்லை என்று நினைத்தேன், பிழைத்தேன், பிழைப்பேன், இன்னும் பிழைப்பேன். விடுவித்தார், விடுவிக்கிறார், இன்னும் விடுவிக்கிறார். அவருடைய ரட்சிப்பை எனக்கு காண்பிக்கிறார். வெறுமனே பெரியமலை பாவம் மன்னிப்பல்ல, இக்கட்டான சூழ்நிலை நெருக்கம் வரும்போது ஆண்டவர் எப்படா வழியை உண்டாக்குறார். ஒரு வேடிக்கையான சம்பவத்தை சொல்லி நம்ம ஜபத்தை கடந்து போவோம். ஊழியத்துக்கு வந்த புதுசு, ஒரு நாள் பா சுந்தரையாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நான் ரட்சிக்கப்படும் முன்பாக இந்த துப்பறியும் நாவல், துப்பறிய நாவல் நிறைய படிப்பேன். ஒரு புத்தக பைத்தியம் இல்லை, துப்பறிய நாவல் படிக்கிற பைத்தியம் இருந்து ரட்சிக்கப்படும் நாள். ரட்சிக்கப்பட்ட பிறகு உலக நாவல் ஒன்று கூட நான் படித்ததில்லை, ஒன்று கூட படித்ததில்லை. நூற்றுக்கணக்கான நாவல்கள், கதை புத்தகங்களுக்கு முன்பாக படித்திருக்கேன். பிரியமானவர்களே, ஐயாட்ட சொன்னேன், ஐயா நான் துப்பறிய நாவல் ரொம்ப படிப்பேன், இந்த துப்பறிய நாவலில் எப்படியும் முடிவு உண்டு, அந்த குற்றவாளி எப்படியா கண்டுபிடிக்கணும், அப்போ தான் கதை முடியும். ஆனால் யார் அந்த குற்றவாளி, எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதான் அந்த த்ரில்லு. அதே மாதிரி நான் சொன்ன சிரிச்சிட்டார் ரொம்ப. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும், எப்படி ஆகிலும் முடிவு வரும். ஆனால் அந்த விசுவாச வாழ்க்கையில் உள்ள த்ரில்லு, அது எப்படி வருது, எப்படி ஆண்டவர் அந்த முடிவை கொண்டு வர்றாரு, எப்படா காயினை நகர்த்துறாரு, அதில் இருக்கிற திருள் பாருங்க. ஹல்லேலூயா. அவர் மேல் வாஞ்சியாக இருந்தார், அவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய ரட்சிப்பை காண்பிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்கள் எழும்பி நின்று கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அவர் மேல் வாஞ்சியாக இருக்கிறபடியா, ஹல்லேலூயா. நீ அவர் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா, நீ அவரை நோக்கி கூப்பிடுகிறபடியா, கண்டிப்பாக கர்த்தர் உன்னை தப்புவிப்பார், கண்டிப்பாக கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார், கண்டிப்பாக கர்த்தர் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி வர பண்ணுவார், கண்டிப்பாக கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், கர்த்தர் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும், கர்த்தர் உனக்கு தன்னுடைய ரட்சிப்பை காண்பிப்பா. ஊரா பானர் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உன்னதமானவருடைய மறைவு, அவரை நோக்கி நீரன் கோட்டை, நீரன் அடைக்கலாம். நான் நம்பி இருக்கிற தேவன் நீர் என்று சொல்லுவேன். அந்த தேவனை எனக்கு தாவரமாக கொண்டேன். ஓராராஷனமாரவா, அவர் மேல் வாஞ்சியாக இருக்கிறேன். என் அன்பு, என்னுடைய ஆசை பாசம் எல்லாம் அவர் மேல வச்சிருக்கிறேன். திரளான வெள்ளங்கள் அதை தணிப்பதில்லை, வாழ்க்கையில் வர சூழ்நிலையில் அந்த அன்பை தணிப்பதில்லை. ஊரபான் அப்படிப்பட்ட ஒரு அன்பு, சோதனைகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், அந்த அன்பை கொஞ்சம் கூட டிம் பண்ணாது, கொஞ்சம் கூட டிம் பண்ணாது, கொஞ்சம் கூட தனிய பண்ணாது. ஊர அப்படிப்பட்ட அன்பை ஊற்றுங்க ஐயா, அப்படிப்பட்ட அன்பை ஊற்றுங்க. அந்த அன்பு எனக்கு வேணும் ஐயா, அந்த அன்பு எனக்கு வேணும். ஊரீஷ நதி நமார வாசன் நான் ஜெபம் பண்ண